வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி மதியமால செகண்ட் பேப்பரில் பரத் மிலாப்பில் 9th பரத் மிலாப் பார்க்க போகிறோம். பரத் மிலாப்னா பரதன் வந்து மீட் பண்ணுறது, மீட்டிங்னு சொல்லலாம், இல்லாட்டி இந்த தழுவி அணைக்கிறது, ராமரை தழுவி அணைக்கிறதுன்னு சொல்லலாம். பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு பார்ப்போம். பரத் கி சேனா சித்ரகூட் கே பாசா பகுஞ்சி. பரதனோட சேனைகள் எல்லாமே சித்ரகூட்டை வந்தடைந்தது. பகுஞ்சினா ரீச் ஆயிடுச்சு, சித்ரகூட்டின் அருகில் வந்தது, சித்ரகூட்டை வந்தடைந்தது. லக்ஷ்மண் நே சோஜா கி பரத் சித்ரகூட் பர் சடாயி கர்ணேயா ரஹாஹே. லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறானா, பரதன் வந்து தங்களோட சண்டை போடுறதுக்கு தான் வரான், வந்திருக்கான்னு லக்ஷ்மணன் தவறா நினைக்கிறான். வே துரந்த் ராமச்சந்திர கே பாஸ் கயே ஓர் போலே கி பரத் ஹம்பர் ஆக்ரமன் கர்ணே யஹாஹா ரஹாஹே. ஆக்கிரமன்னா படையெடுப்பு, பரதன் வந்து படையெடுத்து கொண்டு நம்மளை தாக்குறதுக்காக தான் இந்த சித்திரக்கூட்டுக்கு வந்தடைஞ்சிருக்கான்ட்டு தவறாக நினைத்துட்டு, குகன் தவறாக நினைத்த மாதிரி லக்ஷ்மணனும் தவறாக நினைத்துட்டு தன்னோட தவறான கருத்தை வந்து ராமனிடம் போய் சொல்கிறான். மேன் அபி வஹா ஜாகர் பரத் ஓர் உஸ்கி சேனா கோ மாருங்கா. நான் வந்து பரதனையும் அவனுடைய சேனைகளையும் கொல்ல போகிறேன், கொன்று குவிக்க போகிறேன். ஃபிர் ஆஃப்கோ அயோத்தியா கே சிம்மாசன் பர் பிட்டாவுங்கா. பரதனையும் அவனுடைய படைகளையும் கொன்று குவித்துட்டு அயோத்தியாவோட சிம்மாசனத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன்னு லக்ஷ்மணன் ராமனிடம் சொன்னான். லக்ஷ்மண் கி குரோத் பரி பாதேன் சுன்கர் ராமச்சந்திரனே லக்ஷ்மண் கோ சாந்த் கியா. ரொம்ப கோபமாக இருந்த லக்ஷ்மணனிடம் ராமர் வந்து நீ கோவப்படாத, அமைதியாக இரு அப்படின்னு சாந்தப்படுத்துகிறாரு. ஓர் உன்ஹோனே ஏ லக்ஷ்மண் சே கஹா கி பரத் முஜே அயோத்தியா கோ வாபஸ் லே ஜானே கேலியே ஹியஹா ரஹேஹே. இங்கே வந்து பரதன் எதுக்காக வந்திருக்கானா, என்னை வந்து மீண்டும் அயோத்தியாவுக்கு அழைத்து செல்றதுக்காக தான் பரதன் வந்திருக்கான் அப்படின்னு ராமர் வந்து லக்ஷ்மண்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. இஸ்லியே தும் அப்னே குரோத் கோ சாந்த் கரோ, அதனால் நீ உன்னோட கோபத்தை குறைத்து அமைதியாக இருன்னு சொல்கிறாரு. பரத் ராமச்சந்திர கே பாஸ் ஆயே ஓர் உன்கே பைரோன் பர் கிரே. பரதன் வந்து ராமச்சந்திரனோட அருகில் வந்துட்டு அவரோட காலில் விழுந்து வணங்குறான். ராம்னே பரத்கோ உட்டாக்கர் கலேசே லகா லியா. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பரதனை வந்து ராமர் வந்து தோளோட தோல் கட்டி அணைத்து கொள்கிறார். ஃபிர் ராம் ஓர் லக்ஷ்மண்னே மாத்தாவோன் கோ பிரணாம் கியா. பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் அவங்க மூன்று அம்மாக்களிடமும் தன்னோட வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறாங்க. தன்னோட மூணு அம்மாக்களுக்கும் தன்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். கௌசல்யா ஓர் சுமித்ரானே உன்கே ஆசீர்வாத் லியா. கௌசல்யாவும் சுமித்ராவும் தங்களோட ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறாங்க. லேக்கின் கைகேயி ஷிர் நீச்சா கியே வைட்டி ரஹி. ஆனால் கைகேயி மட்டும் தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்கா. தன்னோட தவறை எண்ணி அவள் வருந்தி ராமனை பார்க்கறதுக்கு கூட தனக்கு தகுதி இல்லைன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்கா. இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போம். அயோத்தியா கி சேனா கோ ஆத்தே ஹுயே தேக்கர் லக்ஷ்மணே கியா சம்சா. அயோத்தியாவுடைய சேனைகளை பார்த்துட்டு லக்ஷ்மணன் என்ன நினைத்தான், அயோத்தியா கி சேனா கோ ஆத்தே ஹுயே தேக்கர் லக்ஷ்மணே சம்சா கி பரத் ராமச்சந்திர சே லடாயி கர்ணேயா ரஹேஹே. அயோத்தியாவினுடைய சேனைகளை பார்த்துட்டு லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான்னா, பரதன் வந்து ராமச்சந்திரனோட சண்டைறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு தவறாக நினைக்கிறான். லக்ஷ்மண் கி குரோத் பரி பாதேன் சுன்கர் ராம்னே கியா கஹா. லக்ஷ்மண் வந்து ரொம்ப கோபத்தோட இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு ராம் என்ன சொல்கிறாரு, லக்ஷ்மண் கி குரோத் பரி பாதேன் சுன்கர் ராம்னே கஹா கி பரத் முஜே அயோத்தியாலே ஜானே கேலியேஹி யஹா ரஹாஹே. அவ்வளோ கோபத்தோடு இருக்கிற லக்ஷ்மணை பார்த்துட்டு ராமர் என்ன சொல்கிறாருன்னா, பரதன் வந்து என்னை அயோத்தியாவுக்கு அழைத்து செல்ல தான் வராரு அப்படின்னு ராமர் வந்து லக்ஷ்மண்கிட்ட சொல்லி லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறார். தேங்க்யூ.